ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷகரமான விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து செல்வங்கள் செழிக்கிறதுக்கு, வீட்டில் வந்து பண வரவுகள் கூடுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சில விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு காண்பிச்சிருப்பேன், கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரம் மகாவிஷ்ணுவுடைய அம்சம் நிறைந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். குபேர காயின் ரெண்டு விஷயத்தை இதே நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலில் உங்களுக்கு காண்பித்திருக்கேன். கோமதி சக்கரம், குபேர காயின், இந்த ரெண்டையும் கோமதி சக்கரத்தை அழகாக என்ன பண்ணணும், அது ஜலத்துலேயோ அல்லது பன்னீர்லேயோ நம்ம வந்து தொடச்சிக்கணும், கழுவிக்கணும். அது மேலே மஞ்சள் பூசிக்கணும். மஞ்சளை ஈரம் பண்ணி பூசிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது குபேர காயின், அதில் சந்தன குங்குமம் இட்டு குபேரருடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை அல்லது மகாவிஷ்ணுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், நான் என்ன சார் பண்ணுறது, ஓம் குபேரலக்ஷ்மி நமக அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பத்தாலையும் குங்குமத்தினாலையும் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே நிறையா பேர் நம்மக்கிட்டே கோமதி சக்கரம் வாங்கியிருப்பீங்க. அந்த கோமதி சக்கரம் 5 சக்கரம், 7 சக்கரம், 9 சக்கரம் அப்படி வாங்கி வச்சுருப்போம். அதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அந்த குபேர காயினை சந்தனம் வச்சு அந்த கோமதி சக்கரத்தில் ஒட்டி அழகாக பூஜை பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். ஒருவேளை கிண்ணத்தில் இருக்கல, நான் லைனாக வச்சுக்கிறேன், தாராளமாக வச்சுக்கலாம். அப்படி வச்சு வழிபட்டு பாருங்கள். ஒரு 108 நாள், 90 நாள் இப்படி தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள். பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது அனுபவபூர்வமாக நம்ம மாணவர்கள், நம்ம ஜோதிடம் சாஸ்திரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் பண்ணியே அவங்களுக்கே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவர்களும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நானும் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். இதை கடைபிடித்து பாருங்கள். சார் எனக்கு கோமதி சக்கரம் வேணும், எனக்கு இதே மாதிரி நான் வழிபாடு பண்ண நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா 7397394829 இவளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கோமதி சக்கரம், குபேர காயின் வைத்து வழிபடுங்க. பெரிய மாற்றங்கள், மகாலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.